நடைபெற்றது. தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பில் ஏற்று 6 மாத காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் எவற்றையும் நிறைவேற்றாத திமுக அரசு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 5000 வழங்கக்கோரியும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்கக்கோரியும், அம்மா உணவகங்கள் அம்மா கிளினிக் இரண்டையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு நடைமுறையில் இருக்க வேண்டுதல், மேலும் தேர்தல் வாக்குறுதிகளாக பெட்ரோலுக்கு ரூபாய் 5 குறைப்போம், டீசலுக்கு ரூபாய் 4 குறைப்போம் என்றும், குடும்ப பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 தருவேன் என திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் வெளியிட்டிருந்தது. மேலும் மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு முதல் கையெழுத்து இடுவேன் என திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருந்த நிலையில், இப்படி எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் மக்களை திசை திருப்பும் வகையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக முன்னாள் அமைச்சர்கள் மீது ரைடு என்ற பெயரில் பொய் வழக்கை பதிவு செய்யும் திமுக அரசை கண்டிக்கும் விதமாக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சி சீனிவாசன் தலைமையில் திருச்சி சாலையில் உள்ள கல்லறை மேடு பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட அண்ணா திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரியும், மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த கோரியும், ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து விலைவாசி உயர்வு உயர்ந்து வரும் நிலையில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த கோரியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைப்பு செயலாளர் வி மருதராஜ், மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பரமசிவம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தென்னம்பட்டி பழனிசாமி, பிகேடி நடராஜன், பிரேம்குமார் மற்றும் திண்டுக்கல் வேடசந்தூர் ஒட்டஞ்சத்திரம் கழக மாநில மாவட்ட நகர ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கிடு, 100 ரூபாய் மானியமாக வழங்கிடு, வழங்கிடு வழங்கிடு. தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி ரேஷன் கடையில் மாதம் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாகவும் உளுந்தப்பருப்பு மீண்டும் வழங்குவதாக கூறியதை உடனே வழங்கிடு வழங்கிடு. ரேஷன் கடையில் மாதம் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாகவும் உளுந்தப்பருப்பு மீண்டும் வழங்குவதாக கூறியதை உடனே வழங்கிடு வழங்கிடு. முதியோர் உதவித்தொகை.